வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டுவே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காரைக்குடியிலே ஃபேமஸான கானாடகாத்தன் அரண்மனையோட பார்ட் டூ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே எடுத்த படங்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நம்ம சேனலோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்க டிஸ்ட்ரிக்ட் வீடியோவை போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இதே போல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம ட்ரீம் டிவே சேனல் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 15 டிஸ்ட்ரிக்ட் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் 4 அதர் ஸ்டேட் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதெல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்குங்க. ஸோ அதை பார்க்காதவர்கள் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி, நம்ம சேனல்ல 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்ததுமே ஆல் தமிழ்நாடு ஷூட்டிங் ஸ்பாட் ட்ரிப் போக போறோம். இந்த ட்ரிப் 1 மந்த் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 1 மந்த் ட்ரிப்ல நம்ம ஆல்ரெடியே போய் தெரியாம விட்ட இடங்கள், புதுசா போற இடங்கள்னு தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை கவர் பண்ண போறாங்க. ஸோ உங்க சப்போர்ட் ட்ரீம் டிவி சேனலுக்கு கொடுங்க. இதாங்க நான் சொன்ன கானாடுகாத்தன் அரண்மனை. 1.75 ஏக்கர்ஸ்ல இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை ஃபுல்லாவே காட்டுறேன் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கானாடுகாத்தன் ராஜாவோட அரண்மனை காரைக்குடியிலிருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கானாடுகாத்தன் என்ற இடத்துல இருக்குங்க. இந்த அரண்மனைக்கு உள்ளே போக அனுமதி இல்லைங்க, வெளியிலிருந்து தான் பார்க்கணும். இந்த அரண்மனையை ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் 1912 கட்டி முடித்தாருங்க. இந்த அரண்மனையோட கட்டுமான பணிகளை 7 வருடங்கள் நடைபெற்றதுங்க. இந்த அரண்மனையில் பயன்படுத்தப்படும் அலங்கார விளக்குகள், தேக்கு மர சாமான்கள், பளிங்கு கற்கள், கண்ணாடிகள், கம்பளங்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணனதுங்க. நாம் ஆல்ரெடி இந்த அரண்மனையில் எடுத்த படங்கள் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் அதில் இடம்பெறாத படங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். காரைக்குடியை மையமாக கொண்டு எடுத்த படம் களத்தில் சந்திப்போம். இந்த படத்தில் காரைக்குடியில் இருக்கும் சிறப்பான இடங்கள் எல்லாமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அருள்நிதி அவர்கள் காதல ஜீவா அவர்கள் சேர்த்து வைக்கும் காட்சிகள் இந்த அரண்மனை முன்பு தாங்க எடுத்திருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் உன்னே நினைச்சிட்டு இருந்தா பாரு, அதுக்கு பேர் தான் தியாகம். அடுத்து விஜய் அவர்கள் நடித்த காவலன் படத்தில் வரும் விண்ணைக்கப்பன் ஒருவன் பாடலில் இந்த அரண்மனை முன்பு திருவிழா நடப்பது போல் காட்டியிருப்பாங்க. ஜெயம் ரவி அவர்கள் நடித்த நிமிர்ந்து நில் படத்தில் ஆந்திராவில் இருக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கு வரும் பாடலான ராஜாதி ராஜாதி ராஜா நானே பாடல் முழுவதுமே இந்த கானாடுகாத்தான் அரண்மனை முன்பு தாங்க விநாயகர் சதுர்த்தி திருவிழா போல் எடுத்திருப்பாங்க. நட்பு என்னும் கூட்டுக்குள்ளே கூடி வாழ்வோம் குருவி போல. நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் நடித்த சின்ன ஜெமீன் படத்தில் கார்த்தி அவர்களோட வீடா இந்த அரண்மனையை காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஓபனிங் காட்சியிலேயே இந்த அரண்மனையை காட்டி பிரசவத்தில் கார்த்தி அவர்களை பிறப்பது போல் காட்டியிருப்பாங்க. அஜித் அவர்கள் நடித்த ராசி படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வீடாக இந்த கானாடுகாத்தன் அரண்மனையை தாங்க காட்டியிருப்பாங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரீம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.